நடவடிக்கைகளை சீர்குலைப்பது தொடர்பாக வடக்கு மாகாண விளையாட்டு அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்ட 10 மில்லியன் ரூபாய்கள் அதை உடனடியாக அந்த 10 மில்லியன் ரூபாய்க்கும் 1 கோடி ரூபாய் விளையாட்டு உபகரணங்கள் வேண்டி அதனை உடனடியாக நமது அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவிடம் கையளிக்குமாறு ஆளுநர் உத்தரவிட்டிருப்பதாக கல்வி அமைச்சுக்கு வட மாகாண கல்வி அமைச்சுக்கு ஆளுநர் உத்தரவிட்டிருப்பதாக எங்களுக்கு சில செய்திகள் கிடைத்தது. அந்த உபகரணங்களை உடனடியாக கொள்வனவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அந்த உத்தரவு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக கல்வி அமைச்சினுடைய செயலாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இவ்வாறாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா, 10 மில்லியன் ரூபாய்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்க இருக்கிறீர்களா என்று நான் கேட்ட பொழுது தனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது என்று கூறினார். தனக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வாறான செய்திகள் ஏதாவது வந்திருக்கான்றதை பற்றி தனக்கு தெரியாதுன்ற ஒரு செயலாளருக்கு தெரியாமல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி உத்தரவுகள் போக முடியும் என்பது எனக்கு தெரியலை. அதாவது வந்து உத்தரவு முற்றுமுழுதாக வரையில்லை என்று சொல்வது ஒரு விடயம், ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவுகள் போனதோ தெரியாது என்று சொல்லி ஒரு செயலாளர் சொன்னால் டிபார்ட்மெண்ட் செயலாளருடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்குதா இல்லையா என்று ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே எனக்கு கிடைத்த பதில் என்பது வந்து சரியான பதிலாக இருக்கவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் வந்து இதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்ற வகையில் தான் இந்த செய்தியை வந்து நான் ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டது. 10 மில்லியன் ரூபாய் என்பது வந்து சாதாரணமான ஒரு நிதி அல்ல, அது வடக்கு மாகாண விளையாட்டுத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, 5 மாவட்டங்களுக்குமான நிதி. ஆனால் அந்த நிதியை வெறுமனே வந்து விளையாட்டு உபகரணங்கள் வேண்டி உடனடியாக அதனை இன்னும் ஒரு அமைச்சரிடம் கொடுக்க சொல்லி உத்தரவுகள் பிறப்பிப்பது என்பது வந்து சரியான ஒரு நடவடிக்கையும் அல்ல. இது தேர்தலை நோக்கமாக கொண்டு இந்த விடயங்கள் செய்யப்படுகிறது. ஏற்கனவே தேர்தலை நோக்கமாக கொண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற 100 மில்லியன் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி இந்த வடமாகாண அபிவிருத்தி ஒதுக்கப்பட்ட நிதி எடுக்கப்பட்டிருக்குது. 26 மில்லியன் ரூபாய் ரிவால்விங் ஃபண்ட், அதாவது வந்து சுழற்சி முறையிலான கடனுதவி திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட 26 மில்லியன் ரூபாய் எடுக்கப்பட்டிருக்குது. இது 3வது முறையாக விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் வந்து இப்பொழுது வந்து எடுக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்குது. ஆகவே வந்து இந்த வர இருக்கக்கூடிய தேர்தலை நோக்கமாக கொண்டு வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளினுடைய மிக பெருந்தொகை, அது தேர்தலில் வந்து ஒரு அரசாங்கம் தேர்தல் நடவடிக்கைக்காக ஆளுநரூடாக இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. ஆரம்பத்தில் இது தொடர்பாக நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிக்கின்றனாங்கள், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து இதுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. 2வது, அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றது ஒரு விடயம். 2வது இன்னொரு விடயம், எங்களுக்கு நம்பத்தகுந்த அறிக்கைகள் கிடைக்குதுன்னா உங்களுக்கு தெரியும், வெளிவேரியாவில் ஒரு சுத்தமான குடிநீருக்காக நடத்தப்பட்ட போராட்டம் எவ்வாறு இராணுவத்தினரால் அடக்கப்பட்டது. அங்கே 3 பேர் கொலை செய்யப்பட்டு மிக பல பேர் 40 பேரோ 30 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்து அவ்வாறான ஒரு மோசமான முறையில் ஒரு குடிநீர் பிரச்சனை அடக்கப்பட்டது. அதாவது இவ்வாறு வரக்கூடிய என்னென்று சொல்லி சொல்வது இப்படியான போராட்டங்களை அடக்கி ஒடுக்குவதற்காக பிரத்யேகமாக இராணுவத்தினர் பயிற்றப்படுகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதே போல் வர இருக்கக்கூடிய தேர்தலை வந்து ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்குவதன் மூலம் மக்களை அச்சுறுத்துவதனூடாக வாக்கு விகிதத்தை குறைப்பது, வாக்களிக்கக்கூடிய விகிதத்தை குறைக்கிறது என்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் இருப்பதாக எங்களுக்கு நம்பத்தகுந்த செய்திகள் கிடைக்குது. ஏனென்றால் வாக்கு விகிதம் அதிகரித்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கூடுதலான ஆசனங்கள் போய்விடும், ஆகவே வாக்கு விகிதத்தை இயன்ற வரையில் குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில்
இந்த தேர்தலுக்கு ஒட்டிய காலத்திலேயோ தேர்தலுக்கு முன்பாகவோ ஒரு மக்கள் அச்சமடையக்கூடிய சில சூழல்களை உருவாக்குவது. அப்படியான அச்சமான சூழ்நிலைகளை உருவாக்குவதனூடாக மக்களை வாக்களிப்பிலிருந்து தவித்துக்கொள்ள வைப்பது என்ற சில விடயங்களை அரசாங்கமோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களோ அவ்வாறான சில நடவடிக்கைகள் தொடர்பாக சிந்தித்து வருவதாக அது தொடர்பான பல வேலைகளை முன்னெடுத்து வருவதாகவும் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இவை எல்லாம் வந்து என்னென்று சொல்லி சொன்னால், ஒரு நீதியான நியாயமான தேர்தல் வடக்கு மாகாணத்தில் நடக்குமா என்ற பல பேர் எழுப்புகிற கேள்விகளோடு இந்த விடயங்களை நாங்கள் பார்க்குற பொழுது அது நிச்சயமாக அது அதோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. கஃபே அமைப்பு கூட வடக்கு மாகாணத்தில் ஒரு நீதியான தேர்தல் நடக்காது என்று கூறிக்கொண்டு வருகின்றன. அதே போல தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும் வந்து வடக்கு மாகாணத்தில் ஒரு நீதி நியாயமான தேர்தல் நடத்துவதற்கு எவ்வளவு தூரம் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்கும் என்ற பல கேள்விகளை வந்து அது உருவாக்கி கொண்டிருக்குது. ஆகவே அந்த வகையில் வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது, இந்த அடக்குமுறைகள், அரசாங்கத்தினுடைய இந்த அடக்குமுறைகள் எல்லாத்தையும் தகர்த்து நாங்கள் மிக பாரிய அளவிலான ஒரு வெற்றியை பெறுவதனூடாகத்தான் நாங்கள் எங்களது ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் முன்னேறி போக முடியும். ஆகவே அந்த வகையில் இந்த தேர்தல் எவ்வளவுதான் அரசாங்கம் அச்சம் உறுத்தினாலும் மிரட்டினாலும் நாங்கள் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கோரிக்கை. ஆகவே இவ்வாறான சில விடயங்கள் நடைபெறுவதாகவும் எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கு. மூன்றாவது ஒரு விடயம், அது ஒரு முக்கியமான விடயம், கடந்த 27ஆம் தேதி மன்னாரில் நடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரச்சார கூட்டத்தில் நான் பேசினேன். அதில் நான் பேசிய பேச்சு வந்து லேக் ஹவுஸ் பத்திரிகையான அல்லது அரச பத்திரிகையான டெய்லி நியூஸில் வந்து பிழையான முறையில் அந்த செய்தி திரிவுபடுத்தப்பட்டு பிரசுரிக்கப்பட்டு, அதாவது வந்து நான் ஒரு மீண்டும் ஓர் இராணுவ இல்லை மீண்டும் ஓர் ஆயுத போராட்டத்துக்கு நான் மக்களை தயார்படுத்துவதாக என்னுடைய பேச்சு வந்து அதை ஒட்டியதாக இருப்பதாக அந்த பத்திரிகை குறிப்பிட்டிருக்குது. அந்த பேச்சை ஒட்டி இன்றைக்கு விமல் வீரவன்சர் இன்னும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னால், பிரேமச்சந்திரன் பேசிய பேச்சு என்பது வந்து தமிழ் மக்களை ஒரு ஆயுத போராட்டத்துக்கு தயார் செய்கிற பேச்சு என்ற அடிப்படையில் அவர் தொடர்பாக உடனடியாக இலங்கையினுடைய சட்டம் ஒழுங்கு பிரேமச்சந்திரன் ட்ரைங் டு மோட்டிவேட் எனது ஆம் கன்ஃப்ளிக்ட் சரிதானே, லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் பாடி ஷுட் டேக் ப்ரம் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் டிஎன்ஏஎம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஃபார் அட்டெம்டிங் டு மோட்டிவேட் தமிழ்ஸ் ஃபார் எனது ஆம் கன்ஃப்ளிக்ட் அட் அன் எலெக்ஷன் ரேலி இன் நார்த் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஹவுசிங் அண்ட் கமன் அமென்ஸ் மினிஸ்டர் விமல் வீரவன்ச சே. ஆகவே விமல் வீரவன்ச என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால், பிரேமச்சந்திரன் உடனடியாக புலனாய்வு பிரிவினரோ சட்டம் ஒழுங்கு துறையோ உடனடியாக இதற்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் நான் இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவேன் மை ஒன்று புத்த ரெக்கார்ட் ஆன் ஸ்ட்ரைக், நான் இந்த அவர்கள் தவறான விடயத்தை நான் ஒழுங்குபடுத்த வேண்டியது எனது கடமை. அந்த விடயத்தில் நான் சொல்லக்கூடியது என்று சொல்லி சொன்னால், நான் பேசிய விடயம் என்பது மன்னாரை பொறுத்தவரையில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு சந்திரிகா 3 ப்ரப்போசலை முன்வைச்சேன். ஏன் 13வது திருத்தம் போதாது என்று சொல்லி 1995ஆம் ஆண்டு 1997ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு 3 தீர்வு திட்டத்தை அவர் முன்வைச்சவர். ரெண்டாவதாக அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பிரேமதாஸ் அவனுடைய காலத்தில் மங்கள முனசிங்க தலைமையில் ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குடன் நியமிக்கப்பட்டது. ஏன் 13வது திருத்தம் போதாது என்ற அடிப்படையில் ஜனாதிபதி பிரேமதாசா அந்த குழுவை நியமித்தார் என்றால் அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு வந்து 13வது திருத்தத்துக்கு மேலதிகமாக சென்று பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிற்பாடு மஹிந்த ராஜபக்ஷ 2 குழுவை நியமித்தார், 1 நிபுணர்கள் குழு, இன்னொன்று எக்ஸ்பர்ட் கமிட்டி. ஆகவே இந்த குழுக்கள் எல்லாம் ஏன் நியமிக்கப்பட்டது என்றால், 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், 13வது திருத்தம் போதாது என்ற அடிப்படையிலால் இது போதாது என்ற அடிப்படையிலே குழுக்கள் நியமிக்கப்பட்டது. இதெல்லாம் எப்போ நடந்தது என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகள்
போராடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஆயுத போராட்டம் ஒன்று நடந்த காலத்தில் தான் இது நடைபெற்றது. ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை என்று ஒன்று எதுவுமே இல்லை, அபிவிருத்தி நடந்தால் போதுமானது என்றொரு விடயத்தை சொல்வது. ஆகவே ஆயுதம் இருக்க ஒரு விதமான தீர்வு, ஆயுதம் இல்லாத காலத்தில் ஒரு விதமான தீர்வு, இதைத்தான் நான் சொன்ன விஷயம். ஆகவே இதற்கு இதனுடைய பொருள் நாங்கள் மீண்டும் ஆயுதம் எடுத்து போராடுவது என்பது அல்ல, மாறாக தமிழ் மக்கள் ஜனநாயக ரீதியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவதனூடாக சர்வதேச ஆதரவோடு நாங்கள் இந்த போராட்டத்திலே வெற்றியடைவோம் என்பதுதான் நான் பேசிய பேச்சு. ஆனால் இந்த பேச்சு தமிழில் பேசப்பட்டது, இது எவ்வாறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது, இதை பிறகு விமல் வீரவன்ச போன்றவர்கள் சிங்களத்தில் எப்படி புரிஞ்சு கொண்டார்கள், இரண்டாவது ஆங்கிலமும் தெரியாது தமிழும் தெரியாது, அவர் சிங்களத்தில் எவ்வாறு புரிஞ்சு கொண்டார் என்ற சில விஷயங்களுக்கு அப்பால் உண்மையாகவே ஒரு ஒரு எதிர்காலத்தில் இலங்கையில் இன்னும் ஒரு ஆயுத கலாச்சாரம் வருமாக இருந்தால் அதற்கு அடிப்படை காரணம் இலங்கை அரசாங்கமும் விமல் வீரவன்ச சம்பிக்க ரணவக்க போன்ற ஆட்களே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல. எந்த விதமான அதிகாரமும் மற்ற 13வது திருத்த சட்டத்தையே கொடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய விமல் வீரவன்ச போன்றாக்கள், சம்பிக ரணவக்க போன்றாக்கள் தமிழ் மக்கள் எந்தவித உரிமையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, தமிழ் மக்களுக்கு உரிமைகள் கிடைத்துவிட்டால் வடக்கு மாகாணம் பாரிய அபிவிருத்தி அடைந்து அதுக்கு பிற்பாடு அது சிங்கப்பூர் போல பிரிந்து போய்விடும் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆகவே உண்மையாகவே பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு இலங்கைக்குள் தனி நாடொன்றை ஊக்குவிப்பவர்களாக இருக்கக்கூடியது யார் என்றால் அரசாங்கமும் விமல் வீரவன்ச போன்றவர்களும் தான் அதை ஊக்குவிக்கணும், தமிழ் தேசிய கூட்டமைப்போ தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல. நாங்கள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறோம், ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அதிகார பகிர்வு தேவை என்று வேண்டபடியது தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக உங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி